பகுதியில் நெடுஞ்சாலை துறையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியால் அப்பகுதியில் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாகவும், மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அப்பகுதியை சுற்றியுள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை வெங்கை வாசல் அடுத்த சந்தோஷ்புரம் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலையின் நடுவே மழைநீர் வடிகால் கட்டுப்பாடு கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. வேங்கி வாசல் பகுதியிலிருந்து சந்தோஷ்புரம் கடந்துதான் 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதியில் உள்ள மக்கள் தங்களது அன்றாட பணிக்கு சென்று வருகின்றனர். மேலும் சுற்றுப்புற பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் என நாள் ஒன்றுக்கு 1000க்கணக்கானோர் இந்த சாலையை கடந்துதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மேலும் இதுகுறித்து அப்பகுதியில் வசித்து வரும் திருமதி சாந்தி கூறுகையில், இந்த வேங்கி வாசல் மெயின் ரோடு வந்து கடந்த ஒரு 7-8 மாசமாகவே இந்த வேலை வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்குது. ஜனங்கள் வந்து இந்த பகுதியில் போய் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆம்புலன்ஸ்லாம் சில நேரம் வர்றப்போ கூட அது போக முடியலை. இந்த நெடுஞ்சாலைத்துறை வந்து இதுக்கு சரியான ஏற்பாடுகளை செஞ்சு சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டுமின்றி அப்பகுதியில் யாருக்கேனும் மருத்துவ உதவி தேவைப்பட்டால் ஆம்புலன்ஸ் கூட அந்த சாலையை கடந்து வர முடியாததால் அவசர சிகிச்சை தேவைப்படும் பெரும்பாலானோர் சிக்கி தவிப்பதாகவும் சாந்தி கூறியுள்ளார். மேலும் இப்பணி குறித்து திருமதி லட்சுமி கூறுகையில், நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, பிள்ளைங்க போக வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, வந்திருந்த ஒரு பஸ்ஸும் நிறுத்திட்டாங்க, இந்த பணிகள் சரியாகவே நடக்கப்படுவதில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதனால. மேலும் சமீபத்தில் ஒருவர் அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் கடக்கும் போது எதிரில் வந்த லாரியில் சிக்கி உயிரிழந்தார். இது மட்டுமில்லாமல் அருகில் உள்ள ஏரியிலிருந்து நீர் கசிந்து சாலையின் குறுக்கே ஓடுவதால் சாலை ஓரத்தில் உள்ள பள்ளத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. மழைநீர் வடிகால் பணி குறித்து அப்பகுதியை சேர்ந்த சாகுல் அமித் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் தெரிவிக்கையில், இந்த வேலையை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 மாசம் 9 மாசம் ஆயிடுச்சு, ரொம்ப துரிதப்படுத்துறாங்க. வாரத்தில் 2 நாள் கூட வேலை நடக்கல சார், 4 நாள் சும்மா தான் இருக்குது. மழையை காரணம் காட்டி அதை காரணம் காட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க மக்களை. இந்த மாதிரி 1000க்கணக்கான பேர் போயிட்டு வர மெயின் சாலை இது. இந்த சாலையை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் முடிக்கும்படி தாழ்மை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என் கண் முன்னாடி ஒருத்தர் முன்னாடி போனவர் கீழே விழுந்தார். என்னால் அவரை தூக்க முடியல, ஏன்னா நான் குழந்தை வச்சுருந்தேன், என்னால் அவரை தூக்க முடியல. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த ஒருத்தர் தான் 3வது வண்டியாக 2 தான் ஓடி வந்து அந்த அவர் பெரியவரை தூக்குனார். இல்லைனா அவர் அன்றைக்கி கீழே விழுந்துருப்பார், அவரும் இறந்துருப்பார். ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் ஆக்சிடென்டில் இறந்துருக்காரு. அதனால் ரோடை கொஞ்சம் சீக்கிரம் போனார். மேலும் இந்த கட்டுமான பணியில் குறைந்த ஆட்கள் மட்டுமே வேலை செய்வதால் தான் இந்த பணி மிகவும் தாமதமாக நடைபெறுகிறது எனவும், இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. சந்தோஷ்புரம் பகுதியில் 40 வருடமாக வசித்து வரும் தினகரன் கூறுகையில், அதாவது ஒரு போதிய ஊழியர்கள் இல்லாதனால வந்து ரொம்ப ஸ்லோவாக வேலை நடக்குது. ஆம்புலன்ஸ் போக முடியல, 2-வீலர் மட்டும்தான் போக முடியுது. கார் போகிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் அதுதான் கோரிக்கை வைக்கிறாங்க. இது குறித்து மாவட்ட ஆட்சியிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவங்க விரைவில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. தற்போது கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கிய நிலையில் அதற்கு முன்பாக இந்த பணிகளை விரைந்து முடித்து மக்களுக்கு எந்த ஒரு தங்கு தடையுமின்றி செல்லும் வகையில் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் மனோகரனுடன் செய்திக்குழு.